क्लास 12 स्टैंडर्ड सब्जेक्ट केमिस्ट्री यूनिट थर्ड यूनिट लेसन पी ब्लॉक एलिमेंट सेकंड पार्ट इन लेसन में नाम लास्ट क्लास स्ट्रक्चर ऑफ इंटर एलिजेंट कॉम्पाउंड पातम कंटिन्यू क्लासेस इनकी पाकल सो स्ट्रक्चर ऑफ डिफरेंट टाइप ऑफ इंटर एलिजेंट कॉम्पाउंड्स कैन बी ईजिली एक्सप्लेन यूसिंग वीएसईपीआर थियरी सो वीएसईपीआर थियरी वैलेंस एलेक्ट्रॉन पेयर रिपल्शन थियरी सो इन कॉन्सेप्ट पड़ी पाती इन शेप वो डिफ्रेंट शेप उ फर्स्ट वन लीनियर शेप एसपी थ्री हाइब्रिडाइजेशन लास्ट क्लास मारे वन बॉन्ड पेयर इलेक्ट्रॉन थ्री लोन पेयर इलेक्ट्रॉन प्रेजेंट आना एएक्स थ्री टाइप पाती टी शेप डज नॉट कंसीडर लोन पेयर इलेक्ट्रॉन लोन पेयर इलेक्ट्रॉन कर्दाम पाकुमोद अदे लोन पेयर इलेक्ट्रॉन कर्दनुना ट्राइगोनल बाइपिरामिडल शेप वीएसईपीआर थियरी सोल्रदु सो इलेक्ट्रॉन पेयर रिपल्शन आयिट्टु शेप वंदु डिफरेंट आगुदु सो इदन पड़ी पाकुमोद नम्म डज नॉट कंसीडर लोन पेयर इलेक्ट्रॉन पाकुमोद टी शेप्डु वडिवत्तिलयो अदनुडैय हाइब्रिडाइजेशन एसपी थ्री डी हाइब्रिडाइजेशनो सो इदनुडैय बॉन्ड पेयर थ्री अंड लोन पेयर टू पेट्टिरुक्कु அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏஎக்ஸ் ஃபைவ் டைப் ஸோ ஸ்கொயர் பிரமிடல் சொல்லுவோம் இதனுடைய எஸ்பி த்ரீ டூ டி டூ ஹைப்ரிசேஷன் பெற்றிருக்கு இதில் பார்த்தீங்கன்னா பாண்ட் பேர் ஃபைவ் லோன் பேர் எலக்ட்ரான் ஒன் பேர் நெக்ஸ்ட்டு ஏஎக்ஸ் செவன் பென்டாகோனல் பை பிரமிடல் எஸ்பி த்ரீ டி த்ரீ ஷேப்பு ஹைப்ரிசேஷனில் இருக்குது செவன் பாண்ட் பேர் எலக்ட்ரான் லோன் பேர் எலக்ட்ரான் பார்த்தீங்கன்னா ஜீரோ ஸோ லோன் பேர் எலக்ட்ரானே இல்லாமல் இருக்கும் ஸோ ஆக ஏஎக்ஸ் செவன் பொறுத்த வரைக்கும் எல்லா எலக்ட்ரானும் பாண்டில் இன்வால்வ் ஆகிருக்கு ஸோ அப்போ செவன் பாண்ட் பேர் எலக்ட்ரான் பெற்றிருக்கு அடுத்து ஆக்சைடு ஆஃப் ஹாலஜன் பார்க்குறோம் ஆக்சைடு ஆஃப் ஹாலஜனில் ஸோ வெவ்வேறு ஆக்சிஜனுடைய ஹாலஜன் பெற்றிருக்கு அதனுடைய கான்செப்ட் இப்போ நம்ம பார்க்குறோம் ஃப்ளூரின் ரியாக்ட் வித் ரெடிலி வித் ஆக்சன் அண்டு ஃபார்ம் டை ஃப்ளூரைட் டை ஆக்சைடு அண்டு டை ஃப்ளூரைட் டை ஆக்சைடு ஸோ டை ஃப்ளூரைட் ஆக்சைடு டை ஃப்ளூரைட் டை ஆக்சைடு அதோட இன்னொரு ஆக்சைடும் கொடுத்துருக்காங்க டைஃப்ளூரைட் டெட்ராக்சைடு ஸோ இப்போ நாலு ஆக்சன் உள்ளது ரெண்டு ஆக்சன் உள்ளது ஒரு ஆக்சன் உள்ளது ஸோ மூன்று விதமான காம்பவுண்ட் ஆக்சனோட ஆலஜன் சேர்ந்து அதாவது ஃப்ளூரின் சேர்ந்து தருகிறது பொதுவாக அதர் ஆலஜன் டு நாட் ரியாக்ட் வித் ஆக்சன் ரெடிலி பெரும்பாலும் ஃப்ளூரின் தவிர மற்ற ஆக்சன் அவ்வளோவா ஆக்சனோட ரியாக்ட் பண்ணாது மற்ற ஆலஜன்ஸ் எல்லாமே பட் ஃபாலோயிங் த ஆக்சைடு கேன் பி ப்ரிப்பேர்டு பை சம் இன்டெரக்ட் மெத்தட் ஆனாலும் இன்டெரக்ட் மெத்தடை பயன்படுத்தி அதாவது மறைமுகமாக சில ரியாக்ஷனை இன்வால்வ் பண்ணி என்ன பண்ணலாம் நம்ம ஆக்சைட் ஆலஜனை உருவாக்க முடியும் எக்ஸப்ட் ஃப்ளூரின் ஆல் அதர் ஆலஜன்ஸ் ஹவ் பாசிட்டிவ் ஆக்சிஜன் ஸ்டேட் ஸோ ஃப்ளூரினை தவிர மற்ற எல்லா ஆலஜன்ஸும் ஓரளவு பாசிட்டிவ் ஸ்டேட் ஆக்சிஜன் ஸ்டேட்டை காட்டுகிறது ஆக்சிஜனோடு சேர்ந்து உருவாகிற கான்செப்டில் ஸோ அதுபடி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஒன் ஃப்ளூரின் ஃப்ளூரின் நம்ம எப்படி சொல்லியிருக்கோம் நெகட்டிவ் அயன் மட்டும்தான் பெற்றிருக்கோம் அதுபடி பார்க்கும்போது மைனஸ் ஒன் ஸோ மைனஸ் ஒன் எல்லாத்தையுமே மைனஸ் ஒன் தான் கிடைக்குது ஸோ இதனுடைய கான்செப்ட் படி ஆக்சனுடைய ஆக்சிஜன் ஸ்டேட் மட்டும் மாறும் நெக்ஸ்ட்டு குளோரின் எடுத்துக்கிறோம் குளோரின் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் டைக்ளோரோ ஆக்சைடு அடுத்து குளோரோ டை ஆக்சைடு ஸோ இன்னும் இது கண்டறியப்படலை அதனால் அதை விட்டுருக்காங்க அடுத்து பார்க்குறது டைக்ளோரோ எக்ஸா ஆக்சைடு நெக்ஸ்ட்டு டைக்ளோரோ ஹெப்டா ஆக்சைடு ஸோ இதனுடைய அதாவது ஆக்சிஜன் ஸ்டேட் வேலன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க டைக்ளோரோ ஆக்சைடுக்கு ப்ளஸ் ஒன்று அதே போல் குளோரோ ஆக்சைடுக்கு ப்ளஸ் ஃபோரு அதே டைக்ளோரோ எக்ஸா ஆக்சைடுக்கு ப்ளஸ் சிக்ஸு டைக்ளோரோ ஹெப்டா ஆக்சைடுக்கு ப்ளஸ் செவன் ஸோ இந்த ஆக்சிஜன் ஸ்டேட்டை பெற்றிருக்கு இப்போ இங்கே பாருங்கள் குளோரோ டை ஆக்சைடு இருக்கு இல்லையா இதனுடைய இரு மடங்கு தான் டைக்ளோரோ டெட்ராக்சைடு ஸோ டூ டைம்ஸ் ப்ரெசென்ட் ஆகுது ஸோ இங்கே நம்ம ப்ளஸ் ஃபோர்னால் அதே ப்ளஸ் ஃபோர் தான் இங்கேயும் கிடைக்கும் ஸோ காம்பவுண்டு ஒன்று தான் அதனுடைய ட்வைஸ் டைமை என்ன பண்ணுங்கள் ஆதர் ஆக்சைடில் உருவாயிருக்குன்னு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கான்செப்டை நீங்கள் ஞாபகம் வச்சுங்க அடுத்து ப்ரோமின் எடுத்துக்கிறோம் ஸோ முன்ன சொன்ன மாதிரி ப்ரோமினுக்கும் சிலது கண்டறியப்படலை ரெண்டு மூணு தான் கண்டறிஞ்சிருக்காங்க ப்ரோமின் ஆக்சைடு இருக்கு இல்லையா அது டைப்ரோமோ ஆக்சைடு ப்ரோமோ டை ஆக்சைடு ஸோ இப்போது இது ப்ளஸ் ஒன் ஆக்சிடேஷனும் இது ப்ளஸ் ஃபோர் ஆக்சிடேஷனும் பெற்றிருக்கு அயோடின் பொறுத்த வரைக்கும் ரெண்டு மூணு ஆக்சைடு கண்டுபிடிச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஒன் அயோடின் பென்டாக்சைடு ஸோ இங்கே அதே போல் அயோடின் நேனோ ஆக்சைடு அண்டு அயோடின் டெட்ரா ஆக்சைடு ஸோ நாலு ஆக்சிஜனோட சேர்ந்துருந்து இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஃபோர் ஆக்சிடேஷன் ஸ்டேட் பெற்றிருக்கு இங்கே இதுவும் ப்ளஸ் ஃபோர் ஆக்சிஜன் ஸ்டேட் தான் பெற்றிருக்கு ஸோ இது வந்து ஆக்சைடு உருவாக்கிறது இன்டெரக்ட் மெத்தடில் தயாரிக்கிறதை பற்றி சொல்லியிருந்தாங்க அடுத்து ஆக்சோ ஆசிட் ஆஃப் ஹாலஜன் ஆக்சைடு அண்டு
ஆசிட். ஆசிட்னும் போது கண்டிப்பாக அசிட்டிக் கேரக்டர்ஸ் பெற்றுக்கிற ஆக்சைடாக உருவாயிருக்கும். ஸோ அதன்படி ஒரு ஹைட்ரஜன் சேர்கிறதுனால நமக்கு அது ஆசிடாக செயல்படும். ஏன்னா ஹெச் ப்ளஸ் எது கொடுக்குதோ அது ஆசிட் நம்ம இருக்குன்னு வரையறையில் பார்த்தோம். அதன்படி ஹைட்ரஜனோடு சேர்ந்த ஆக்சோ ஆசிட் தான் நமக்கு ஆசிடிக் கேரக்டர்ஸ். ஸோ குளோரின் ஃபார்ம்ஸ் ஏ ஃபோர் டைப் ஆஃப் ஆக்சோ ஆசிட், நேம்லி ஹைப்போ குளோரஸ் ஆசிட், குளோரஸ் ஆசிட், குளோரிக் ஆசிட் அண்டு பெர்க்ளோரிக் ஆசிட். அது கொடுத்துருக்காங்க பாருங்கள். குளோரின் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் ஒன் ஹைப்போ குளோரஸ் ஆசிட், இது குளோரஸ் ஆசிட், இது குளோரிக் ஆசிட், இது பெர்க்ளோரிக் ஆசிட். நம்ம பொட்டாசியம் பெர்மாங்கனேட் எப்படி KMnO4 சொல்கிறோமோ அதே போல் HClO4-ஐ பெர்க்ளோரிக் ஆசிட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பெர்ன்ற வேர்டு அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் சேர்த்து. ஸோ அதே மாதிரி H2O நம்ம வாட்டர் மாலிக்குள் சொல்லுவோம். இதன் ஒரு ஆக்சிஜன் சேர்ந்தால் H2O2 வந்து என்ன சொல்லுவோம், பெராக்சைடு சொல்லுவோம் இல்லையா. ஆக்சிஜன் ஒன்று அடிஷனல் ஆகிட்டு ஹையர் ஆக்சிஜன் ஸ்டேட் காட்டிச்சுன்னா நம்ம அதை பெர்ன்ற வேர்டில் ஆட் பண்ணி சொல்லுவோம். அதே போல் ப்ரோமின் பொறுத்த பார்த்தீங்கன்னா ஹைப்போ ப்ரோமஸ் ஆசிட், ப்ரோமிக் ஆசிட், பெர் ப்ரோமிக் ஆசிட். அயோடின் பொறுத்த வரைக்கும் ஹைப்போ அயோடிக் ஆசிட், இது அயோடிக் ஆசிட், நெக்ஸ்ட்டு பெர் அயோடிக் ஆசிட். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா அதனுடைய வேலன்சி பொறுத்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆக்சி ஆசிட் உருவாக்குதான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதனுடைய ஸ்ட்ரென்த் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சிடேஷன் பவர் ஆஃப் ஆக்சோ ஆசிட் ஃபாலோயிங் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. HOX, HXO2, HXO3, HXO4. ஸோ ஆக்சிஜன் ஒன்று ஒன்று அதிகமாக அதிகமாக அதனுடைய ஆக்சிடேஷன் பவர் வந்து லெஸ் ஆகிட்டே இருக்குன்றதை இங்கே காட்டுது. ஸோ இப்போது லெஸ் தென் கொடுத்துருக்காங்க. இது ஒரு 1 mark கொஷினில் வரலாம், அதனால் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுங்க. தேங்க்யூ, see you next class.